ஹாய் ஹலோ, வெல்கம் டு எம்எல் 360. நான் எம்எல். ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க. அகதியாக ஃப்ரான்ஸுக்கு போய் பாரிஸில் வந்து செட்டில் ஆகுறாங்க. பாரிஸ்க்கு போனால் பாரிஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பதட்ட நிலையிலே இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு கலவரம் நடக்கிற ஒரு ஏரியாவாக இருக்குது. எப்பயுமே வந்து ஏதாவது சண்டை, கொலை, கொள்ளை அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு விபரீதம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரியான இடத்துல ஒரு வீடு வாங்கி அங்கே வந்து தங்குறாங்க. அப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, அங்கே ஒரு கலவரம் உண்டாகுது. அந்த கலவரத்தில் இந்த அகதியாக வந்தாங்க பார்த்தீங்களா, ஆப்பிரிக்காவிலேருந்து, அவங்களோட வீடு தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அந்த வீடை வந்து கொளுத்திடுறாங்க, அந்த ஊர் மக்கள் வந்து கொளுத்திடுறாங்க. அப்போ அந்த வீட்டிலேருந்து ஒரு பையன் கையில் ஃபுட்பாலோட வெளியில் வரான். அந்த பையனோட பேர் கிளியன் எம்பாப்பே அப்படிங்கிறது. அந்த கிளியன் எம்பாப்பே அப்படிங்கிற பையனுக்கு ஃப்ரான்ஸ் டீமில், மொனாக்கோ அப்படிங்கிற டீமில் வந்து சான்ஸ் கிடைக்கிது. விளையாடுறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைக்கிது. அந்த டீமில் போய் விளையாடுறான். அந்த டீமில் விளையாண்ட பிறகு அந்த டீமில் வந்து விளையாண்டு வேர்ல்டுலேயே கம்மி வயசில் யார் அதிகமான ஒரு கோல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு யார் வச்சுருக்காங்கன்னா பீலே அப்படிங்கிறவர் தான் வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் அந்த மேட்சுக்கு விளையாட போகிறாரு. அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறாரு. கிளியன் எம்பாப்பே அப்படிங்கிறவர் வந்து பிரேக் பண்ணுறாரு. கடைசியாக இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்சில் வந்து ஒரு நிமிஷம் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெஸ்ஸியவே அலற விட்டுறாரு. எங்கே தோத்துருவோமோ, கனவு நம்மளுடைய கனவு கனவாகவே போயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவும் வந்து மிரட்டி விட்டுறாரு அவருடைய கேம் பிளே வச்சுக்கிட்டு. மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மர் அவங்க மத்தியில் இப்போ புதுசாக ஒரு ஆள் நாலாவதாக உருவாகிக்கிட்டு வராரு. அவருடைய பேர் தான் கிளியன் எம்பாப்பே அப்படிங்கிறது. அவருடைய ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ விளையாடி போகலாம். கிளியன் எம்பாப்பேயோட ஸ்டோரியை ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். கிளியன் எம்பாப்பே எப்போ பிறக்கிறார்னா, 1998 ஃப்ரான்ஸில் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. இவரோட பூர்வீகம் ஃப்ரான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவங்களுடைய பூர்வீகம் ஃப்ரான்ஸ் கிடையாது. அவங்களுடைய பூர்வீகம் எதுனா ஆப்பிரிக்கா தான். அவங்களுடைய அப்பா ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், அவங்களுடைய அம்மா அல்ஜீரியாவை சேர்ந்தவங்க. ரெண்டு பேருமே வந்து வேறு வேறு நாடு. ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதற்கு பிறகு அவங்களோட லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அகதியாக ஃப்ரான்ஸ் வராங்க. ஃப்ரான்ஸ் வந்து பாரிஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸில், வாண்டி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஒரு வீடு வாங்கி அங்கே வந்து தங்குறாங்க. அந்த இடம் எப்படியாப்பட்ட ஒரு இடம்னா, பாண்டி அப்படிங்கிற இடம் எப்படியாப்பட்ட ஒரு இடம்னா, எப்பயுமே வந்து வயலன்ஸாகவே இருக்கும். எப்பயுமே வந்து கலவரம், கொலை, கொள்ளை அப்படி சொல்லிட்டு எப்பயுமே வந்து சண்டை நடக்கிற ஒரு ஏரியாவே தான் இருக்குது. எதனால் அந்த ஏரியாவை விட்டு அவங்க வந்து போல, இவ்வளோ வயலன்ஸாக இருந்தாலும் எதனால் அந்த பாண்டி அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, அங்கே எம்பாப்பே வந்து படிச்சுக்கிட்டு இருந்தார். அங்கே வந்து ஃபுட்பால் ட்ரைனிங் போயிட்டு இருந்தார், ஃபுட்பால் கோச்சிங் போயிட்டு இருந்தார். அதனால் நம்மளோட பையனோட ஃப்யூச்சர் எங்கே மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவருடைய அப்பாவால் மாறுற ஒரு சூழ்நிலை கிடைக்கல. அதனாலேயே வந்து அந்த பாண்டே அப்படிங்கிற இடத்துல பாரிஸ்லேயே வந்து தங்கிட்டாங்க. பாரிஸ்லேயே வந்து தங்கியிருக்காங்க. இந்த அகதியாக வந்ததுனால இவங்களை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்கல. அதுவும் இல்லாமல் அங்கே ஆல்ரெடி வந்து கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால, எப்பயுமே வந்து சண்டை நடக்கும், எப்பயுமே வைலன்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால, இவங்களோட வீட்டை ஒரு பர்டிகுலர் டேஸ் அன்னைக்கு வந்து கொளுத்தி போட்டுடுறாங்க. கொளுத்துறாங்க, வீடு எரிஞ்சிட்டு இருக்கு, தீப்பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வீடு எரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் கூட எம்பாப்பே அந்த வீட்டிலேருந்து ஒரு ஃபுட்பாலை கையில் எடுத்துக்கிட்டு, என்னோடய ஃப்யூச்சரே இது தான், என்னோடய லைஃபே இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பாலை கையில் வச்சுக்கிட்டு வராரு. அப்போ நிறைய பேர் வந்து இவங்கெல்லாம் அகதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை கொளுத்தி அவங்கள நீங்கள் விரட்டியிருந்திருக்கலாம், ஃப்ரான்ஸ் மக்கள் வந்து விரட்டியிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அதே ஃப்ரான்ஸ் மக்கள் கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அவர் அதுக்கான உழைப்பை வந்து கண்டிப்பாக வந்து போட்டிருப்பார். அதற்கான ஒரு எஃபெக்டை வந்து போட்டதுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிளேயராக இருக்காரு அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது. எம்பாப்பேவுக்கு ஃபுட்பால் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இருக்கிறதுக்கு காரணமும், எம்பாப்பே இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிளேயராக ஆனதுக்கு காரணமும், முக்கியமான காரணம் அவங்களுடைய அப்பாவும் அவங்களுடைய அம்மாவும் தான். ஏன்னா அவங்களுடைய அப்பா ஒரு ஃபுட்பால் கோச்சர், ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவங்களுடைய அம்மாவும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவங்களோட பிளட்லேயே வந்து ஃபுட்பால் கலந்துருக்கு. அதனால் தன்னோட பிள்ளையும் வந்து ஃபுட்பால் தான் விளையாடணும் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்களோட கையில் சின்ன வயசுலேயே வந்து ஃபுட்பாலில் கொடுத்துட்றாங்க. ஃபுட்பாலை கொடுத்துட்டு சின்ன வயசுலேயே ஒரு கோச்சர் அப்படிங்கிறதுனால, அவருடைய எம்பாப்பேயோட அப்பா கோச்சர் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து சொல்லி தர்றாரு. சில ஸ்கில்ஸ்லாம் வந்து சொல்லி தர்றாரு. இப்படி தான் பாலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணணும், இப்படி தான் வந்து பாலை தடுத்து ஆடணும் அப்படி சொல்லிட்டு நிறைய ஸ்கில் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவரும் வந்து சின்ன வயசுலேயே வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எம்பாப்பே வந்து என்ன பண்ணுறாருனா, அவருடைய 6 வயசில் வாண்டி அப்படிங்கிற ஒரு இடத்து தான் வந்து இவருடைய நேட்டிவ் பிளேஸ். அங்கே தான் வந்து இவர் வந்து தங்கி அவருடைய வீடும் அங்கே தான் இருந்தது. அந்த ஊருக்காக இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, விளையாட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய 6 வயசில் அந்த பாண்டி அப்படிங்கிற ஒரு டீமுக்காக வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. மற்ற பசங்களை மாதிரி இல்லாமல் இவர்
இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது, இவருக்குன்னு ஒரு கேம் ஸ்டைல் இருந்தது. மற்ற பசங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கற்றுக்கிறாங்கன்னா இவர் வந்து ரொம்பவும் வந்து வேகமாக வந்து கற்றுவார். எந்த விஷயம் வந்தாலும் ஈஸியாக வந்து கற்றுவார். ரொம்பவும் வந்து ஆட்டிடியூடாக இருப்பார். எப்பயுமே வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குவார். அந்த மாதிரி பேர் வாங்கிட்டு இருக்கிற ஒரு பிளேயராக இருக்கிறாரு. இவருக்கு வந்து இன்னொன்று மேலேயுமே வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னதுன்னா மியூசிக் மேலே வந்து ரொம்பவும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எதனாலனா அதுவும் அவங்க அப்பா தான் வந்து காரணம். இவர் 6வது படிக்கும் போதுலேருந்து 11வது படிக்கும் வர வர அவருடைய அப்பா மியூசிக் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தார், சேர்த்து விட்டுருந்தார். அவரும் வந்து தொடர்ந்து வந்து மியூசிக்கையும் வந்து பார்த்துட்டாரு, ஃபுட்பாலையும் பார்த்துட்டாரு, ஒரு சைடு வந்து ஸ்கூலையும் வந்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இதில் அதிகமாக எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா இவருக்கு வந்து ஃபுட்பால் மேலே தான் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இவருக்கு வந்து எப்படியாவது நம்ம வந்து ஒரு ரொனால்டோ மாதிரி வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறதான் ஒரு ஆசையாக இருந்தது. எப்படியாவது ரொனால்டோவை நம்ம போய் நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறதான் வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருந்தது. ஏன்னா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ரொனால்டோவோட ஃபேன் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து ரொனால்டோவை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஃபேன். இவர் ரொனால்டோவுக்கு எந்த அளவு ஃபேன்ஸ்னா அவருடைய வீட்டில் எந்த மூலையில் திரும்பி பார்த்தாலுமே வந்து ரொனால்டோவோட ஃபோட்டோ தான் இருக்கும். அவருடைய ரூம் ஃபுல்லாகவே வந்து ரொனால்டோவோட ஃபோட்டோவை வந்து குவிச்சு வச்சிருப்பாரு. அந்தளவு ரொனால்டோவோட ஃபேனாக இருக்கார். அதுவும் இல்லாமல் ரொனால்டோ வந்து நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்தது. ஆனால் அவருக்கு ஸ்டார்டிங்கில் தெரியல, இவர் வந்து ரொனால்டோ கூட வந்து ஆடுவார், அதுவும் ரொனால்டோவுக்கு எதிராகவே ஆடுவார் அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து தெரியவே இல்லை ஸ்டார்டிங்கில். அதற்கு அப்புறம் இவர் வந்து ஹெவியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவங்களுடைய அப்பாவும் இவருக்கு ரொம்ப வந்து மோட்டிவேஷன் பண்ணுறாரு. எப்படின்னா அவங்களுடைய அப்பா எப்படி மோட்டிவேஷன் பண்றாருன்னா, இவருக்கு வந்து லீவு கிடைக்கிறப்ப இவருக்கு வந்து இவர் எம்பாப்பே ஃப்ரீயா இருக்கிறப்பலாம் வந்து என்ன பண்றாருன்னா, ஃப்ரான்ஸோட நல்ல பெஸ்ட்டு பிளேயரு ஃபுட்பால் பிளேயரு அப்படிலாம் இருப்பாங்கள, ரொம்ப சிறந்த ஃபுட்பால் பிளேயர்லாம் இருப்பாங்கள, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எம்பாப்பை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பிளேயர்டெல்லாம் நீ வந்து கற்றுக்க, எப்படி எப்படி ஸ்கில்லெல்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ணணும், எப்படி எப்படிலாம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா பெஸ்ட்டு பிளேயர்ஸு அங்கே இருக்கிற சூப்பர் பிளேயர்ஸ்கிட்டலாம் போய் கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வருவார். அவரும் வந்து சரி இவங்களாம் வந்து இந்த மாதிரி விளாட்றாங்க, நம்மளும் ஒரு நாள் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசுலையும் வந்து ஒரு வந்து விதையை வந்து போகிறாரு. என்னதான் எம்பாப்பையோட அப்பா வந்து இந்த பிளேயரெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டினாலும் அந்த பிளேயர் மாதிரி ஒரு நாளுமே வந்து விளையாட சொன்னதே கிடையாதான், உன்னோட ஓன் ஸ்டைலில் விளையாடு, என்றைக்குமே வந்து உன்னோட ஓன் ஸ்டைலில் நீ விளையாண்டாதான் நீ வந்து சக்ஸஸ் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா எப்பயுமே வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. மற்றவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு நீ என்றைக்குமே வந்து நினைக்காத, நீ உன்னோட ஓன் ஸ்டைலில் நீ வந்து போனாதான் நீ வந்து ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு மந்திரம் மாதிரி அவரோட காதில் எம்பாப்பையோட காதில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாராம். எம்பாப்பேவுக்கு வந்து லண்டனில் ஒரு டீமில் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப வந்து தீவிரமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்த அளவுனா வந்து எப்பயுமே வந்து ஃபுட்பால்னே வந்து எப்பயுமே வந்து ஃபுட்பால்லேயே வந்து இருக்கிற அளவுக்கு லண்டனில் அந்த டீமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஹெவியாக வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் லண்டனுக்கு போகிறாரு. அங்கே வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த டீமில் வந்து விளையாட முடியல, அவரால் டிஸ்குவாலிஃபைடு பண்ணிடுறாங்க. அதற்கப்புறம் திரும்ப ஃப்ரான்ஸே வராது. ஃப்ரான்ஸ் வந்த பிறகு மொனாக்கோ அப்படிங்கிற ஒரு டீமில் வந்து இவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது. லண்டனில் விட்ட சான்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கை தவறி போயிடுச்சு. இந்த சான்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், நம்மளோட திறமையை வந்து கண்டிப்பாக வந்து காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எம்பாப்பே வந்து என்ன பண்ணுறாருனா, எம்பாப்பே மொனாக்கோ அப்படிங்கிற ஒரு டீமில் வந்து செலக்ட் ஆகுறாரு. இந்த மொனாக்கோ அப்படிங்கிற டீமில் ஒரு பெஸ்ட்டு மேட்ச் நடக்குது. ஃபஸ்ட்டில் வந்து ஒரு மேட்சுக்கு வந்து ஆட போகிறாரு. இவர் வந்து எப்படி போகிறாருன்னா, ஒரு நீட்டாக போகல, ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபுட்பால் பிளேயர் மாதிரியே போகலை. இவர் வந்து எப்படி போகிறாருன்னா, ஒரு அழுக்கு ஷூ போட்டுக்கிட்டு, ஒரு அழுக்கு சாக்ஸு, ஒரு அழுக்கு டிஷர்ட்டு, ஒரு ப்ராப்பராகவே போகல, ஒரு அழுக்காகவே தான் போகிறாரு. எங்கேயோ வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி போகிறாரு. இவர் வந்து ஃபுட்பால் விளையாட போகிற மாதிரியே வந்து போகலை. அதுவும் எப்படி போகிறாருன்னா, லிஃப்ட்டு கேட்டு போகிறாரு. ஒரு பைக்கில், ஓன் பைக்கு கூட இல்லை, லிஃப்ட்டு கேட்டு தான் வந்து போகிறாரு. அவரோட ஸ்கில்லை வந்து காட்டுறாரு, அவரோட திறமையை காட்டுறாரு. மொராக்கோ டீம் வந்து வியந்து போயிறாங்க, இந்த பையனுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா, இவனை பார்க்க வந்து அந்த மாதிரியான பையன் மாதிரி தெரியலையே, இவன் ஏன்னா வந்து அழுக்காக இருக்கிறான், இவனா வந்து இப்படி விளையாடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட திறமையை பார்த்து வியந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரோட திறமையை பார்த்து வியந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மொராக்கோ டீம் இந்த பையனை மட்டும் நம்ம வெளியில் விடவே கூடாது, இந்த பையனை வந்து நம்ம டீம்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அடுத்த 3 வருஷத்துக்கு எம்பாப்பே வந்து அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. எம்பாப்பே வந்து அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இவர் வந்து தொடர்ந்து அந்த டீமில் வந்து ஆட ஆரம்பிக்கிறாரு. மொனாக்கோ அப்படிங்கிற ஒரு டீமில் வந்து ஆட ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் இயரே வந்து ஹார்டி கோல் போடுறாரு. ஹார்டி கோல் போட்டதுனால இதனாலே வந்து அந்த டீம் வந்து வெற்றி ஆகுது. இதுக்கப்புறம் இவர் வந்து தொடர்ந்து அந்த டீமில் வந்து ஆடிட்டு இருக்கிறாரு. குறைஞ்ச வயசில் யார் அதிக கோல் போட்டாங்கன்னா பீலே அப்படிங்கிறவர் தான் வந்து அதிகமான கோல் போட்டிருக்காரு. அப்போ பீலேவோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறாரு. வருஷம் வந்து இதுக்கப்புறம் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி அப்படிங்கிற ஒரு டீமில் வந்து ஆடுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. அது ரொம்பவும் ஒரு பெரிய டீம் பிஎஸ்ஜி
அப்படிங்கிற ஒரு டீம், அந்த டீமில் வந்து ஆடுறாரு. அங்கேயும் வந்து வெற்றி பெற்றுகிட்டே இருக்கிறாரு, கோல் போடுறாரு, அதிகமாக கோல் போடுறதுனால இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேஸ் பிஎஸ்சி டீம்லேயே வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பெஸ்ட்டு யங்கஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டும் இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யங் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் வந்து இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, அங்கேயும் வந்து செலக்ட் ஆகிறாரு, அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய வளர்ச்சி தொடர்ந்து வந்து நிற்காமலே போகுது. எம்பாப்பே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துட்டு வந்து கடைசியாக ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து ஃபைனல் வந்து ஆடின மேட்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பயங்கரமாக வந்திருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். யார் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உறந்துருக்கும். கண்டிப்பாக வந்து அர்ஜென்டினா தோற்றுமோ அப்படிங்கிற நிலைமைக்கெலாம் வந்து போயிருந்திருப்போம். ஏன்னா மெஸ்ஸியோட கனவையே கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, மெஸ்ஸியை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே ஒரு நிமிஷம் வந்து கதற விட்டுருந்துருப்பார். எதனாலனா அந்தளவு கேம் பிளே வந்து காட்டுருந்துருப்பார். ஃபஸ்ட்டு 80 நிமிஷம் வரையுமே வந்து ஃப்ரான்ஸ் எந்த ஒரு கோலுமே போடல, எம்பாப்பேவும் சரி எந்த ஒரு கோலுமே வந்து போடல. அப்போ 2 கோலில் லீடிங்கில் இருந்தாங்க அர்ஜென்டினா. அப்போ என்ன பண்ணானா கடைசி ஒரு 10 நிமிஷம் தான் அவரோட கேம் பிளே வந்து காட்டினாரு, எம்பாப்பே அவரோட கேம் பிளே காட்டினாரு. உடனே 2 கோல் போட்டாரு, 2-2 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க, அதுல வந்து மெஸ்ஸி வந்து ஒரு கோல் போட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பினால்டியில் வந்து இன்னொரு கோல் போட்டாங்க எம்பாப்பே டீம். கண்டிப்பா வந்து அர்ஜென்டினா வந்து கண்டிப்பா தோத்துரும், எப்படி மெஸ்ஸி டீம் தோத்துரும், மெஸ்ஸியோட கனவு கண்டிப்பா வந்து கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்றத நிறைய பேர் அதான் நினைச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு எம்பாப்பே வந்து ரெண்டு பேருமே வந்து ஈச் பாயிண்டில் இருந்ததுனால 3-3 அப்படின்னு இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா பினால்டி ஷூட் கொடுத்தாங்க. அதில் வந்து எம்பாப்பேயோட டீம் வந்து சரியாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால தான் வந்து எம்பாப்பே டீம் வந்து தோத்ததுக்கு காரணமே. அதுவும் இல்லாமல் கடைசி நிமிஷம் வரையுமே வந்து ரொம்ப வந்து பதட்டத்திலே வந்து கேமை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய கழுத்தை அர்ஜென்டினாவோட கழுத்தை எப்படி வந்து நெருக்க முடியுமோ, மெஸ்ஸியோட கழுத்தை வந்து எப்படி கேம் பிளேயோட வந்து நெருக்க முடியுமோ அந்தளவு வந்து கேமாலே வந்து மிரட்டி விட்டுருந்தப்பாரு. ஒரு நிமிஷம் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மெஸ்ஸியவே வந்து ஆட விட்டுருந்துருப்பாரு. ஒரு சின்ன பிளேயர் இவர் இவ்வளோ சாமர்த்தியமாக வந்து கேம் விளையாடுறாரு, ஒரு கோட்டையை வந்து கலங்க விட்டுருந்தாரு. ஆனால் இவர் வந்து கண்டிப்பாக ஒரு சீனியர் பிளேயராக இருப்பார், நிறைய கேம் வந்து விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருப்போம். ஆனால் இவருடைய வயசு ஃபிஃபா வேர்ல்டு கப் விளையாண்டு இருக்கிறப்ப இவருடைய வயசு என்னன்னா 23 தான். அவரோட சின்ன வயசுலேயே வந்து ஏகப்பட்ட ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு. இவரை வந்து 1000 கோடிக்கு வந்து ஏலம் எடுக்கப்பட்டிருந்திருக்கு. இவர் தான் வந்து யங் பிளேயரில் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக வந்து ஏலம் எடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நாட்டு சீஃப் மினிஸ்டரே இறங்கி வந்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு. பீலே அப்படிங்கிறவரோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாரு. இந்த சீசனோட இந்த சீரீஸோட அதிகமாக கோல் அடித்தவர் யாருன்னா எம்பாப்பே தான். அதுவும் இல்லாமல் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் அதிகமான கோல் அடித்ததில் கோல்டன் ஷூவும் வாங்கினது எம்பாப்பே தான். இப்படி ஏகப்பட்ட ரெக்கார்ட் பிரேக்கரை வந்து இவர் வந்து வச்சிருந்துருக்கிறாரு. இவரோட இம்ப்ரெஷன் யாருன்னா அவர் வந்து ரொனால்டோ. ரொனால்டோவை பார்த்து கற்றுக்கிட்டு ரொனால்டோ கூட வந்து எதிர்ப்பாக ஆடி இருந்திருக்கிறாரு. ரொனால்டோ கூட ரெண்டு பேருமே வந்து ஈச் பாயிண்டில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பினால்ட்டியில் தான் வந்து அந்த மேட்சே முடிஞ்சிருக்கு. இவர் ஸ்டார்டிங்கில் எப்படியாப்பட்ட ஒரு பிளேயராக இருந்தாருன்னா இவர் ஸ்டார்டிங்கில் இவர்கிட்ட வந்து சரியான ஒரு ஷூ இல்லை, ஒரு சாக்ஸ் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு பையன், ஒரு வேலை செய்கிற பையன் மாதிரி தான் இவர் வந்து ஸ்டார்டிங்கில் விளையாட போயிருந்திருக்காரு. ஆனால் இப்போ இவரை 1000 கோடி ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு, ஏலத்தில் வாங்குற அளவுக்கு இப்போ வந்து இந்த அளவு பெரிய ஆள் ஆயிருக்காருன்னா நம்மளாலையும் ஒரு நாள் கண்டிப்பாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புவோம். அது இவர் வந்து மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மர் எல்லாத்தையுமே வந்து ஒரு நாள் கிராஸ் பண்ணிட்டு இவர் 1 பிளேஸில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்பாப்பே ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் மேட்ச் முடிஞ்ச பிறகு யாராவது கண்டிப்பாக எம்பாப்பேயோட ஃபேனாக மாறி இருப்பீங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ML360 இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ட்விட்டராக இருந்தாலும் சரி, சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், என்ஜாய் எவ்ரிபடி.